நம்ம அந்த காலத்தில் விவசாயிகள் உழவுத்தொழில் என்பது பூஜை தான். அவங்க நம்ம குடும்பத்துக்கு தான் பயிர் செஞ்சு அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் சொல்கிற கதை வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி, 35 வருஷம் 40 வருஷம். அவங்க வந்து வியாபார பாணியில் அவங்க செய்யவே இல்லை. நம்ம சாப்பிடுவோம், மீதி இருந்தால் வியாபார நோக்கு கிடையாது, அது வன்முறையே கிடையாது. நிலத்துக்கும் பாதகம் கிடையாது, மனிதனுக்கும் பாதகம் கிடையாது. ஸோ இப்போ என்னாச்சு, அவர் சொன்ன மாதிரி அமெரிக்காக்காரன் வந்தானுங்க, இப்போ அந்த ஃபோர்டு, இந்த ஐஃபல் டவர், அதை வச்சுக்கான அந்த ஓனர் எல்லாமே வந்த பிற்பாடு அதை உரமாக மாற்றி எப்பவுமே கொடுத்து உரத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், அந்த மூடை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. வந்த உடனே நம்ம வந்து இப்போ விவசாயம் வியாபார நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுதான் தவறு. அங்கே தான் வன்முறை, பயங்கரமான வன்முறை அங்கே தான். முதல்ல நம்ம எல்லாத்தையும் சுழற்சி மூலம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சுழற்சி, வன்முறை இல்லாத செயல்கள். நம்ம சொல்லுவார் அழகாக, பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார், நெல்லை பார்த்தாதான் சொல்கிறாரு, அடி காட்டில், நடு மாட்டில், நடு மாட்டில், நுனி வீட்டில். அடி காட்டுல அது உரம் ஆயிடுது, நடு மாட்டுல வைக்கோல் ஆயிடுது, நுனி ஊட்டுல நம்ம வீட்டுக்கு நெல்லா வந்தது. அவரே சொல்றாரு எல்லாமே சுழற்சி தான், இந்த பிரபஞ்சத்தில் சுழற்சி மூலம்தான் நம்ம வாழ முடியும். ஸோ ஆகவே இதெல்லாம் சுழற்சியை பற்றி தான் சார் நமக்கு அழகாக, வேஸ்ட்டே கிடையாது, வேஸ்ட்டை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து திறமையாக நம்ம சுழல் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிலத்து மேலே வன்முறை பண்ணலன்னா வன்முறை நமக்கு வரவே வராது. சிக்னஸ் எல்லாம் வன்முறைமா, வன்முறைன்றது அங்கே இல்லை, வன்முறை நமக்குள்ளே இருக்குது. வன்முறை நமக்குள்ளே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிலத்துக்கும் வன்முறையும் நம்ம பண்ண மாட்டோம். இது ரெண்டுமே கனெக்டட், அது வெளி உலகம், இது உள் உலகம். உள் உலகம் நம்ம தீமையை நினச்சோம்னா வெளி உலகத்துலேயும் தீமை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆகவே நீங்கள் உள்ளே வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்மீகத்தில் தான் ஆரம்பிக்குது. ஏமா மகாவீர் புத்தர் நம்ம நாட்டில் வந்து இந்த வெள்ளக்காரன் வந்து சண்டை போட்டு ஓட்டி சாவச்சுன்னுதான். அப்போ நம்ம நாட்டில் சமாதானத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், உறவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம மனசுக்குள்ளே வன்முறை இல்லாத ஒரு வாழ்வை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ மகாத்மா காந்தி பார்த்தியா நம்ம சுதந்திரத்தையே வன்முறையால், வன்முறை இல்லாத ஒரு வாழ்வாளர் நமக்கு வாங்கி கொடுத்தார். அது பேர் தான் அகிம்சா. உங்கள் எல்லாருக்கும் தெரியலையா, அகிம்சா தான் நமக்கு வாழ்க்கையின் அடிப்படை. நினைவிலும் அகிம்சா, சொல்லிலும் அகிம்சா, செயலிலும் அகிம்சா. அப்போ உலகத்தில் எல்லாமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த இயற்கை உணவு மனிதனுக்கு நல்ல சிந்தனைகளை செய்ய தூண்டுகிறது, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெஜிடேரியன் ஃபுட்டும் முக்கியமாக இயற்கையான விவசாய ஃபுட்டும் நமக்கு இரக்கத்தை கொடுக்குது, பாசத்தை கொடுக்குது. மன்னிச்சிடுமா, விட்டுடுமா, சே விடுமா, வாமா போகலாம் அன்ட்டு இந்த உணவு தான் நம்மளை தூண்டி விடுது வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு. படுக்கும்போது நிம்மதியான ஒரு உறப்போ, ஏதோ ஒரு நல்லதை நம்ம பண்ணோம், தான தர்மம் பண்ணோம், மற்றவங்களை போய் பார்த்தோம், கஷ்டப்படும் போது நம்மகிட்ட இருந்து எடுத்து கொடுத்தோம். இப்படிப்பட்ட நல்ல உணர்ச்சிகள் எல்லாம் இந்த இயற்கை உணவை நம்ம சாப்பிட்டா தான். அது எப்படின்னா, இப்போ பூமி நல்லா நமக்கு தாராளமாக இருக்குதா இல்லையா, எல்லாமே அது கொடுக்குது நமக்கு. சிக்காமல் என்ன ஆகுது, என்ன கொடுக்குது நமக்கு, மருந்து மாத்திரை கூட அது கொடுக்குது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, தாகம் எடுக்கும்போது அடக்குது, பசி எடுக்கும்போது உணவு கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது இல்லை. அப்போது அந்த பூமியில் விளையிற பொருளை வச்சு நம்ம சாப்பிடும்போது அந்த பூமி மாதிரியே நம்ம உணவும் கூட. நம்ம பிள்ளைங்க தானே சொல்கிறாங்கல்ல, அப்பம் மாதிரியே கிராண்டாவன் பாதி, நம்ம மாதிரி நடக்கலாம் பாருவன். இந்த குடும்பத்தில் எப்படி போகிறதான்னு தெரியவன் சொல்கிறவன் இல்லையா, ஏன்னா நம்ம பாதி குணங்கள் 50% பை அப்பா, 50% அம்மா, அப்படி தான் பிள்ளைங்க படிக்கும். ஸோ அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் நம்ம பார்க்குறோம், தாராளம் சந்தோஷத்தை கொடுக்குறது, கஷ்டப்படும் போது மருந்தும் கொடுக்குது பூமி தாய், நம்ம நிற்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது, எத்தனையோ விஷயங்கள் அந்த பூமி தாய் நம்ம கொடுத்துருக்கு, பால் கொடுத்து வளர்த்துருக்கு. அந்த அம்மாவுடைய குணமே நமக்கு வருது. அந்த பூமி அம்மாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைங்க தான் நம்ம. ஸோ ஆகவே மனசுக்குள்ளே நம்ம நல்ல குணங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த இயற்கை உணவு சாப்பிட்டா நம்ம சமுதாயமே மாறி போயிடும். ஆனால் அந்த செயற்கை உணவுல மருந்து போட்ட இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த குண்டில் வெடிக்க வேண்டிய அந்த மருந்து தானே இந்த குண்டில் வச்சிங்க, அங்கே டமால வெடிச்சு 1000 பேரை சாவச்சிருக்கோம், அதே மருந்து உரத்தில் போட்டு இப்போ 10,000 பேரை அவன் சாவச்சிருக்கோம். ஸோ ஆகவே அந்த வன்முறை எல்லாம் நமக்கு தூண்டுறது, கோபம் வர்றது, ஆவேசம் வர்றது, டென்ஷன் வர்றது, ப்ளஸ் பேராசை வர்றது, எல்லாமே
இந்த மருந்து சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு தான் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இருக்குதா இல்லையா? வெள்ளக்காரன் ஏன் அடிக்கடி சண்டைக்கு போகிறான்? அவன் ஏன் மற்றவங்கள போயிட்டு ஏமாத்துறது? நாங்கள் தான் பெரிய ஆளுங்க, நீங்கள்லாம் கருப்பர்.